90 டேஸ் அட்வான்டா எலைட் 751. இப்போ 90 நாள் ஆகுது இது. ஆனால் வந்து கருதுலாம் ஓகே, ஆனால் காற்றுல சாஞ்சிட மாட்டேருக்கு. வேர் வந்துட்டு உள்ளே போய் இது பண்ணாலே அப்படியே அடியோட சாயுது, மடக்கு மடக்கு மடக்குன்னு உடையுது எல்லாமே. வேர் ரொம்ப வீக்காட்டுருக்குது பார்த்தீங்கன்னா. வந்துட்டு இதெல்லாம் ஆடிலாம் நல்லா ஹெவியாக இருக்கும். அந்த ஆடி ஜியா 100லாம் பார்த்தீங்கன்னா வேர் நல்லா இருக்கும் வந்துக்கிட்டு. அதே மைக்கும் மைக்கவும் ஓகே. ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக பண்ணாலே கீழே அடியோடு உடஞ்சி போகுது இதெல்லாம். அது ஒன்று தான் கருதுலாம் ஓகே வந்துட்டு, எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்குது. எதுவுமே வந்துட்டு ரொம்ப ஓவர்னு சொல்ல முடியாது. மற்ற கம்பெனி இது பார்க்கும்போது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆடி போட்டிருந்தேன், மைக்கோ போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் ஜியா 100 போட்டிருந்தேன், எல்லாம் ஓகே. நமக்கு வந்து ஆவரேஜாக எல்லாமே 35, ஒரு ஏக்கருக்கு வந்து 35 மூட்டை தான் நமக்கு வருது ஆவரேஜ் பண்ணால். எதுவும் இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறேன் 751 எலைட்டு. பார்ப்போம் இது வந்துட்டு எவ்வளோ வருதுன்ட்டு. 35 மூட்டைக்கெல்லாம் நமக்கு எப்பயுமே கம்மி வராது, 35-36 அவ்வளோதான். சரி, இந்த தடவை 40 மூட்டை ட்ரை பண்ணுவோம். 40 மூட்டை இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கர் இருக்குது. ஒரு ஏக்கருக்கு வந்து 2 மூட்டை யூரியா, 1 மூட்டை 20-20, 1 மூட்டை அமோனியம் சல்ஃபேட்டு, 1.5 மூட்டை டிஏபி, அடுத்து ட்ரிப்பு வர வந்து 0050 வந்துக்கிட்டு, ஒரு ஏக்கருக்கு வந்து 10-12 கிலோ அவ்வளோதான் கொடுத்துருக்குறேன் இதில். ஓகே, நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஒன்றும் அதிகமாகலாம் உரம் கொடுக்கல, அடி உரமும் கிடையாது, எதுவுமே கிடையாது நம்மளதில். எப்பயுமே அடி உரம் நம்ம கொடுக்கறதில்ல. 1 மூட்டை 20-20, 1 மூட்டை அமோனியம் சல்ஃபேட்டு, 2 மூட்டை யூரியா ஒரு ஏக்கருக்கு, 2 மூட்டை யூரியா, 1.5 மூட்டை டிஏபி, 15 கிலோ 10-12 கிலோ வந்துக்கிட்டு, 0050 பொட்டாஸ் உரம், எல்லாமே ட்ரிப்பில் தான் கொடுக்கறது நம்ம. இதுக்கு மேலே ஒரு இது கூட வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கல நான் வந்துக்கிட்டு. இருந்தாலும் ஓகே, ஒவ்வொருத்தர் 10 மூட்டை கொடுத்தேன், இப்போ 8 மூட்டை கொடுத்தேன் ஒரு ஏக்கருக்குன்னு வாங்க. நம்ம பார்த்தா அடி உரமும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கறதில்ல, எப்பயுமே கொடுக்கறதில்ல. இந்த வயலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மக்காச்சோளத்தை தவிர எதுவுமே போடுறதில்ல. இந்த வயலும் பார்த்திங்கன்னா இப்போ 6 டைம் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டுருக்கேன். 6 டைம்னா நான் 1 வருஷத்துக்கு 2 டைம் ஈல்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்தில் 2 டைம், 3 டைம் ஈல்டு எடுத்துட்டேன். இப்போ 1 வருஷத்துக்கு 3 டைம் ஈல்டு. இப்போ உடச்சிட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் தான் போட போகிறேன். ஆனால் ஈல்டு நமக்கு வந்து கம்மியாக வரல, எதுவுமே இது வரைக்கும் கம்மியாக வரல. ஒவ்வொரு சொல்கிறாங்க போட்ட வயல்லே போட்டாலும் வந்து கம்மியாகுதுன்றாங்க. நம்ம வந்துக்கிட்டு ட்ரிப்பிலே தான் உரம் விட்றோம், ஈல்டு கம்மியாகல பார்த்துக்குங்க. இது பார்த்திங்க மேலே இன்னும் 2 ஏக்கர் இருக்குது. இப்போ வந்து மேலே 2 ஏக்கர் வந்துக்கிட்டு, 2-3 ஏக்கர் வந்து இப்போ சோளம் ஒன்றுன்னு ரொட்டேட்டர் அடித்து எல்லாம் இது பண்ணி இப்போ வச்சுருக்கேன். ஆனால் இப்போ மழை வந்துக்கிட்டே இருக்கிறனால வந்து ஈரம் காயலை பார்த்திங்கன்னா. அந்த வயலையும் காமிக்கிறேன் பாருங்கள், ட்ரிப் எல்லாத்தையும் வெளியே இழுத்து போட்டு வச்சிட்டேன். எதுவுமே அந்த ரெடி 2 வயலும் ரெடி பண்ணுறது, அதோடைய ட்ரிப்பு இதெல்லாம். அதுவும் இப்போ வந்து என்ன ரகம் ஊன்லான்ட்டு ஒன்றும் தெரியல. ஒவ்வொரு டைமும் ஒரு வெரைட்டி வந்து ஒரு டைமுக்கு மேலே நம்ம எப்பயுமே ஊன்றதில்ல. எப்படி தான் இருக்குதுன்னு பார்த்தா எல்லாம் ஒன்றும் பெருசாக 40 மூட்டை 50 மூட்டை 20 மூட்டைன்றாங்க. நமக்கு ஆவரேஜ் எல்லாம் 35 ஆவரேஜ். எந்த இது ஊன்னாலும் அதே இது தான் பார்த்திங்கன்னா. இந்த 2 ஏக்கர் பார்த்திங்கன்னா 2-3 ஏக்கர் ரொட்டேட்டர் அடித்து வச்சுருக்கிறேன். ஈரம் காயாதனால, ஈரம் காய்ஞ்ச உடனே இது வந்து எல்லாம் ட்ரிப்பில் ஆசிட் எடுத்து உடனே போட்டு 1 வாரத்தில் இது பண்ணிடலாம். ஈரம் காய மாட்டேங்குது, ஏன்னா ஈரத்தில் மிதித்து ஈரத்தில் உள்ளே போனால் எல்லாம் மிதித்து அப்புறமா இது பண்ண முடியாது. எல்லாம் சீடர் மிஷினில் தான் சோளம் போடுறது. நான் வந்து பாருங்கள் ஆசிட் எடுக்கிறதுக்கு பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஆசிட் கேன் இருக்குது பாருங்கள், ஆசிட் கேன் இருக்குது, ஆசிட் பைப் இருக்குது, எல்லாமே ரெடியில் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஈரம் காஞ்சின்னா எல்லாமே ட்ரிப் எடுத்து இது 1-3 ஏக்கருக்கு இப்போ சோளம் ஊன்லான்ட்டு தான். என்ன வெரைட்டி ஊன்லான்னு சொல்லுங்கள் வந்துக்கிட்டு, ஏதாவது யாராவது சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இது இப்போ சோளம் அறுத்த காடு தான் இது வந்துக்கிட்டு. இப்போ சோளம் அறுத்து 2 மாதம் ஆயிடுச்சு, ஈரம் காயாதனால 1 மாதமாக ஊன்னுன்னு பார்த்துக்கிட்டுருக்கேன், ஈரம் விடவே மாட்டேங்குது. தினைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக, ஒன்றும் அதிகமான மழை இல்லை, தினைக்கும் இது பண்ண முடியாத அளவுக்கு பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இல்லாட்டினா சோளம் ஊனிருப்பேன். ஏதாவது நல்ல ரகம் இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்த ரகன்ட்டு. ஓகே, தேங்க்யூ. அட்வான்டா 751 எலைட்டு பாருங்கள், கருது வந்துக்கிட்டு எப்படி டிப் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வந்து பூச்சி அடிச்சிருக்குங்களா பாருங்கள், ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இல்லை நான் என்ன சொல்கிறேன் வந்துக்கிட்ட, நம்ம ப்ராப்பராக பண்ணால் ஓரளவுக்கு ஓகே தான் வந்து. நம்ம யாரையும் குறைச்சொல்ல, கம்பெனிக்காரங்களையும் குறைச்சொல்ல, எதுவும் குறைச்சொல்ல. நேற்று வந்து வீடியோவில் நம்ம குரூப்பில் பார்த்துருந்தேன், ஏதோ பெரம்பலூர் மாவட்டமாக ஏதோ சொல்லியிருந்தாங்க,
வெறும் புழுவாக அடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நானும் வந்துட்டு ரெண்டு மருந்து தான் அடிச்சிருக்கிறேன். எப்பயுமே வந்துட்டு இப்போ தான் வந்து அது ரெண்டு மருந்து, அது இதுக்கு முன்னால் பண்ணும்போதெல்லாம் ஒரே மருந்துலேயே தான் கொண்டு வருவேன். இப்போ வந்து இந்த தடவை ரெண்டு மருந்து, ஒன்று வந்துட்டு குந்தர் மருந்து வந்துட்டு அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான். வந்துட்டு குருத்து குருத்தெல்லாம் காமிக்கவே தேவையில்லை உங்களுக்கு. பாருங்கள் நம்ம ஃபீல்டு வந்து உங்களுக்கு நேற்றே காமிச்சிருந்தேன் வீடியோவில், வந்துக்கிட்டு குந்தர் மருந்து வந்துட்டு அடிச்சிங்கன்னா அப்படியே அடிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். வந்துக்கிட்டு அதே குந்தர் மருந்து ரெண்டாவது வந்து ட்ரோனில் அடிப்பேன். வந்துக்கிட்டு ட்ரோனில் அடிச்சுன்னா முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இது பண்ண வேணாம். நல்லா தான் இருக்குது பாருங்கள். 751 எலைட்டு வந்துக்கிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. 751 எலைட்டு இது வந்துக்கிட்டு லாஸ்ட்டாக பாருங்கள், நுனி வரைக்கும் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெயிட்டில் எவ்வளோ இருக்குது, இதில் ரவுண்டில் எவ்வளோ இருக்குதுன்னு நான் கவுண்ட் பண்ணல, இருந்தாலும் சொல்கிறேன். வந்துட்டு ஃபுல்லும் நுனி வரைக்குமே கருது இருக்குது. ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க வந்து நுனியில் கருது இல்லை அப்படின்ற மாதிரி, ஆனால் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாருங்கள் நுனி வரைக்குமே வந்து மணி ஏறி இருக்குது, பால் ஏறி. இப்போ 90 டேஸ் தான் ஆகுது, 91 மேபி 28 தேதியோட இன்னைக்கு 92 டேஸ் ஆகுது. பார்த்து எல்லாம் பண்ணுங்க வந்துட்டு. எல்லாம் விவசாயிகள் நம்ம வந்துட்டு இன்ட்ரெஸ்டாக பண்ணால் தான் எதுவுமே வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். நானும் இப்போ ஒரு 4 வருஷமாக தான் விவசாயம் பண்ணுறேன், அதுக்கு முன்னாலலாம் கிடையாது, விவசாயமே கிடையாது. விவசாயம் கிடையாதுன்னா நம்ம பண்ணல, எல்லாம் அப்பா அம்மா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு நமக்குன்னு பார்ட்டிஷன் பண்ண பிற்பாடு நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள் எங்கேயாவது புழு அடிச்சிருக்கா பாருங்கள். ரெண்டாவது மருந்து வந்துக்கிட்டு உங்களுக்கு பூ விரிகிறதுக்கு முன்னாலே அடிச்சிடணும். பூ வந்துக்கிட்டு வரும்ல ஒரு 50-55 நாளைக்கு மேலே வரும், அந்த பூ விரிகிறதுக்கு முன்னால் அடிச்சிருங்க. நான் விரிஞ்ச பிற்பாடு நீங்கள் வந்துக்கிட்டு ட்ரோனை வச்சு அடிச்சிங்கன்னா அந்த மகரந்தம் எல்லாம் காற்றுல வீணாக பறந்து போயிடும். ஆனால் அதே இது வந்து விரியறதுக்கு முன்னாலே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துக்கிட்டு எல்லா புழுவும் அந்த என்ன குருத்தில் தானே இருக்கும், அந்த பூவத்தில் உங்களுக்கு எல்லாமே இதாகிடும். வந்துட்டு அதே குந்தர் மருந்து தான் அடித்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏக்கருக்கு 1.5 லிட்டரு ட்ரோனில் அடித்தேன், வேறு ஒன்றும் ஆள்லாம் வச்சு அடிக்கல. ட்ரோன் ஏன்னா ஆளுக்கு மேலே வளர்ந்து போயிருதில்ல, 50-55 நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாம் வளர்ந்து போயிருது. வேறு எவ்வளோ இதாக இருக்குது, இது ஆர்டினரி தான் வந்துட்டு. உங்களுக்கு ஒன்றும் பெரிய கருதுலாம் எடுத்து காமிக்கல, சும்மா ஒரு கருது விழுந்து கிடந்தது பாருங்கள். விழுந்து கிடந்த கருது தான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறனும் ஒழிய இதுக்காக வேண்டி நான் பெரிய கருது நல்ல கருதுன்னு பார்த்துலாம் எடுக்கவே கிடையாது. ஏன்னா நானும் ஒரு ஃபார்மர் தான். ஏன்னா ஒருத்தரை வந்து ஏமாற்றணும், ஒரு இதை ஒரு கம்பெனியை ப்ரொமோட் பண்ணணுன்னு கிடையாது. இந்த இப்போ இருக்கிற 751 எலைட் வந்துக்கிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கிறேன், இருந்தாலும் ஓகே அப்படின்னு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. வந்துக்கிட்டு எதுவுமே நம்ம பண்ணுறதில் தான் இருக்குது. ஓகே பார்த்து நீங்களே பண்ணுங்கள்.